தமிழர்கள் வாழ்ந்தார்கள் இல்லைன்னா தமிழ் மன்னர்கள் அந்த பகுதியை ஆட்சி செய்தார்கள் என்பது எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறதா இல்லைன்னா இருக்கிற ஆதாரத்தை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அதை அடையாளப்படுத்துகிறோம் தேவை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் அவர்கள் வந்து பிரச்சனையை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் ஓடிப்போய் அதில் நிற்கிறவே தவிர நாங்கள் சாமானிய மக்களுக்கிட்ட சொல்லுவீங்க அரசியல் தலைவர்களை கைகாட்டுவோம். அவையை கேட்டு அவை புத்திஜீவிகளை கைகாட்டுவோம். நாங்கள் புத்திஜீவிகள்கிட்ட கேட்டு அவை சொல்லுன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே எங்களால் பயணிக்க இயலாத தனி மனிதராக ஏனென்றால் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு அவை முகம் கொள்ள நேரிடும் என்கிற ஒரு இன்றைக்கு அவர்கள் தெற்கிலேருந்து வந்து இங்கே வந்து வீட்டுத்திட்ட கொடுத்துட்டு ஒரு பேரை சூட்டுகிறார்கள் சிங்கள பேரை சூட்டுகிறார்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் இருந்து நாங்கள் அந்த பேரை நாங்கள் சூட்டே இல்லை இல்லை சிலங்களுடைய மன்னர்களுடைய சிலைகளை வைக்கிறதுக்கு நான் வச்சு நினைக்கிறேன் ஒரு சிலை வச்சிருக்காரு நினைக்கிறேன். பல்லவரங்கிட்ட சந்தையில் இன்னும் ஒரு பல்லவராசன் என்கிற பல்லவருக்கான சிலை வந்து வைக்கப்பட்டிருந்தது. பிறகு வந்து நான் நினைக்கிறேன் உருவ மாற்றங்களிலே எதை மாற்றங்கள் நிகழ்ந்தது தெரியவில்லை இன்னொடத்திலே மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊருக்கு செல்லக்கூடிய பாதை என்பது அது நான் நினைக்கிறேன் ஐரோப்பியர் காலத்தில் இருந்து அப்படித்தான் இருக்கும் பொழுது எங்களுடைய தமிழர்களும் வந்து ஏற்க மறுக்கின்றார்கள். தமிழ் பௌத்தம் என்று இருந்தது என்பதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையத்தான் எங்களுடைய தமிழர் இருக்கிறார்கள். என்றால் இந்த தமிழ் பௌத்தத்தை தமிழ் மக்களில் ஒரு பகுதியினர் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை ஏன் இன்றைக்கு பேசுவதற்கு நாங்கள் தயங்குகிறோம். வணக்கம் பிரபுக்களே, இன்னொரு அகலங்கன் சிறப்பு நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறோம். சமகாலத்தை தேடுவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ் மக்களுடைய இருப்பு என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய அடையாளங்கள் திட்டமிட்டு சிதைக்கப்படுகிற ஒரு செயற்பாடு என்பது பன்னெடும் காலமாக இந்த நிலத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற போது தங்களுடைய அடையாளங்களை பேணிக் கொள்வதற்கும் அதே நேரத்தில் இந்த வரலாற்று உண்மைகளை அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்வதற்குமாக மக்களால் அவற்றப்படுகிற செயற்பாடுகள் அது மக்கள் என்று குறிப்பிடப்படுகிற போது மக்கள் தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது புத்திஜீவிகளாக இருக்கட்டும் சாமானியர்களாக இருக்கட்டும் இவர்களால் முன்னெடுக்கப்படுகிற செயற்பாடுகள் தொடர்பிலே சில கேள்விகளும் எழத்தான் செய்கிறது. இன்றைக்கு இவை சார்ந்துதான் நாங்கள் பேசப்போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் கல்வியலாளர் அரசு தொழிலாளர் என்பதற்கப்பால் சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய வவுனியூர் ரஜீவன் அவர்கள் அவரை உங்கள் சார்பாக வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உறவுகள் சார்பாக உங்களை நாங்கள் மீள அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கொண்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழ் மக்களுடைய இருப்பு என்பது பல்வேறு கோணங்களிலே சிதைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது யுத்த காலத்திலே ஒரு புறம் இன அழிப்புகள் இப்படி நிகழ்ந்தாலும் இன்றைக்கு மக்களுடைய அடையாளங்களை சிதைக்கக்கூடிய வகையிலே அது வரலாறாக இருக்கட்டும் அல்லது கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய விழுமிய பரப்புகளுக்குள்ளே கை வைக்கக்கூடிய செயற்பாடுகள் என்று சொல்லி ஒவ்வொரு கோணத்திலும் இது திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இப்படி இருக்கு தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வரலாற்று அடையாளங்களை தங்களுடைய கதைகளை அடுத்த சந்ததிக்கு சொல்லக்கூடிய வகையிலே இவற்றை பேண வேண்டிய அந்த பொறுப்பு சமூகத்திலே இருக்கிறது, மிக முக்கியமாக தமிழ் சமூகத்திலே. ஆனால் ஒரு சம்பவம் நிகழ்த்தப்படுகிற போது மட்டும் ஆர்ப்பாட்டங்களை செய்கிற போராட்டங்களை செய்கிற அல்லது சமூக வலைத்தளங்களிலே போராட்டங்களை செய்கிற ஒரு இனக்குழுவாக மாறி இருக்கிறதோ மாறிக்கொண்டு வருகிறதோ என்கிற ஒரு கேள்வி வந்து எழுகிறது. இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? உண்மையில் முதலில் ஐபிசி தொலைக்காட்சியினுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். உண்மையில் இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசுகிறதாக இருந்தால் இல்லை இரண்டு விடயங்களை பற்றி பார்க்க வேண்டும். ஒன்று, தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய இருப்பை நிலைநாட்ட வேண்டிய தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் எங்களுடைய இருப்பை அளிக்கின்ற செயற்பாடு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அரசினுடைய திட்டமிட்ட செயற்பாடு ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய இருப்பை அளிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதனுடைய அடையாளமாக உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய இருப்பை ஒட்டு முழுதாக சிதைத்தால் தான் இவர்களுடைய இருப்பை இல்லாத சீனால் இவர்கள் இந்த நாட்டினுடைய பிரிச்சைகள் என்பது இல்லாத செய்யலாம் என்பதற்காக ஜால் நூலகம் தெரிவித்தார்கள். ஒட்டுமொத்தமான தமிழுடைய தமிழர்களுடைய முழுமையான ஆதாரங்களும் அந்த நூலகத்தில் இருந்தது. அந்த நூலக நூல்களை வளர்த்து எரித்தாலே எங்களை வந்த ரூடிகளாக காட்டலாம் என்பதற்காக இன்று பல பேர் நாங்கள் முன்னரே அளித்தார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு திட்டமிட்ட முறையிலே யுத்தத்துக்கு பின்னான காலப்பகுதியில் எங்களுடைய அனைத்து தொல்பொருள் விடயங்களாக இருந்தாலும் எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகள் ஒட்டும் எல்லாத்தையும் அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக அழித்து வருகிறார். அதற்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் அல்லது நாங்கள் என்ன செய்ய போன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களுடைய பார்த்தால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு படுத்தினாரில் ஒரு சம்பவம் ஏற்பட்டால் நாங்கள் உடனடியாக ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். இல்லையென்று சமூக வலத்தில் இருந்து நாங்கள் எழுதுகிறோம். அன்றோடு எங்களை பிரச்சனைகள் நாங்கள் நிறுத்தி விடுறோம். இல்லைன்னு சொன்னால் நடந்தியில் இருக்கக்கூடிய ஒரு தொல்பொருள் நிலையத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையாக இருந்தால் அந்த இடத்துல அது சார்ந்து தான் கிடைக்கிறோம். அதற்கு பின்னான காலப்பகுதியில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எதுவுமே இல்லை. அதற்கு நாங்கள் எங்களுடைய புத்திஜீவிகளாக இருந்தாலும் சரி தமிழ் தலைமைகளாக இருந்தாலும் சரி அந்த காலத்தோடு அந்த பிரச்சனையை நிறுத்தி விடுகிறார்கள்.
நாங்கள் எங்களுடைய இருப்பை நாங்கள் காட்ட வேணும். நான் யார் என்று சொல்லி சொன்னால், என்னை அடையாளப்படுத்தவனமாக இருந்தால் என்னை எனது அடையாளத்தை இருக்க வேண்டும். இல்லென்றால் என்னுடைய பிறப்பு சான்றிதழ் இருக்க வேண்டும். இல்லையென்றால் என்னுடைய வாகன சாரதி அனுமதி பத்திரம் இருந்தால் தான் நான் யார் என்பதை அடையாளப்படுத்த முடியும். இல்லையென்றால் அடையாளப்படுத்த முடியாது. அதுபோன்று தமிழ் மக்களுடைய நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்த என்று நாங்கள் கூறுவதாக இருந்தால் எங்களுக்கான ஆதாரங்களை நாங்கள் காட்ட வேண்டும் என்று எங்களுடைய ஆதாரங்களை திட்டமிட்டு அளிக்கின்ற பொழுது நாங்கள் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு 10 வருடங்களுக்கு பின்னான காலப்பகுதியில் இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்த கொண்டு கூறுவதே அடையாளம் எங்களுக்கு இருக்கிறது. ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லையென்றால் தமிழ் தலைமுறை இல்லையென்றால் எங்களுடைய புத்திஜீவிகளாக இருந்தாலும் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை கட்டாயமாக இருக்கிறது. தேவை இருக்கிறது. ஆனால் இந்த ஆவணப்படுத்தல் என்கிற ஒரு அடிப்படையிலே வந்து இவற்றை நாங்கள் முன்னெடுக்கலாம். அது முறையான ஆய்வுகளை மேற்கொண்டு, ஆய்வுகள் என்று நாங்கள் சொல்லுகிற போது நாங்கள் இலகுவாக பேசிவிட்டு செல்லலாம். ஆனால் ஒரு நிலத்திலே ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஆய்வாளர்களை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக தொழில் சார்ந்து இயங்குவதாக இருந்தால் முறையான அனுமதி பெற வேண்டும். அந்த அனுமதியின் பிற்பாடு உரிய கண்காணிப்புகளுக்கு கீழே அந்த ஆய்வுகளை செய்ய வேண்டிய பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து அவர்களுக்கு எழும். ஆனால் அவற்றையும் மீறிக்கொண்டு அப்படியான ஆய்வுகளை செயற்படுத்துகிற அதே நேரத்தில் ஆவணப்படுத்தல்களை மேற்கொள்ளுகிற, உதாரணமாக ஒரு ஆவணப்படத்தை கூட நாங்கள் எடுக்கலாம் ஒரு இடம் சார்ந்து. இப்படியாக இவற்றை ஆவணப்படுத்துவதனுடைய தேவையை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வீங்க? உண்மையிலே இது சார்ந்து நான் பலருடன் பேசியிருந்தேன். நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து தொழில் சார்ந்த விடயங்களை நாங்கள் ஆவணப்படுத்துகிற பொழுது எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்கு பின்னுக்கு வரக்கூடிய சந்தைக்கு தெரியாமல் தான் போகிறது. இந்த வடக்கு நாரையிலே நடக்கிற சம்பவம் இல்லை, குறுந்தூர் மலையிலே சம்பவம் நடக்கிறார்னால் இன்று அதில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் இல்லை, தமிழ் மன்னர்கள் அந்த பகுதியை ஆட்சி செய்தார்கள் என்பது எங்களுடைய ஆதாரம் இருக்கிறதா? இல்லைன்னா இருக்கிற ஆதாரத்தை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அதை அடையாளப்படுத்துகிறோம் என்ற தேவை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் அவர்கள் வந்து பிரச்சனையை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் ஓடிப்போய் அதில் நிற்கிறவே தவிர, அதுக்கு முன்னதாக நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று சான்றுகள் நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். இதே போன்று தான் நான் நினைக்கிறேன், ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொல்லியல் திணைக்களத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பெரும்பான்மையத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் மன்னித்தல சிவன் ஆலயத்தினுடைய அந்த பகுதியினை நாங்கள் உடனடியாக அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும், சுற்றுலாத்துறை மையமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக பகுதிக்கு சென்றிருந்தேன். செல்கின்ற பொழுது பார்த்தால் அங்கே அவர்கள் ஒரு போட்டோ போட்டுக்கிறார்கள், இது தொல்லியல் திணைக்களத்துக்குரிய உரித்தான இடம் என்று போட்டுக்கிறார். இப்போ நாங்கள் அதில் எந்த விதமான செயற்பாட்டையும் செய்ய முடியாது. நாங்கள் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் அடையாளப்படுத்தி காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு உண்டு. ஆவணப்படுத்தலூடாக அனைத்து சமூகத்துக்கும் இல்லையென்றால் வேற்று நாடுகளுக்கும் நாங்கள் காட்ட வேண்டிய தேவை இருக்குது. தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எங்களுடைய அடையாளம் கொண்டு காட்ட வேண்டியிருக்கு. ஆனால் எங்களுக்கு காட்ட முடியாத ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கொண்டு யார் என்று பார்த்தால் தொல்லியல் திணைக்களத்தை செய்யறது. இப்போ அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் எங்களுடைய விடயங்களை ஆய்வு செய்வதோ இல்லை அடையாளப்படுத்தவோ ஆவணப்படுத்துவோன்றது ஏற்க முடியாத சம்பவம் தான் இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இன்னொரு விடயம், தொல்லியல் திணைக்களம் மட்டுமல்ல, உதாரணமாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம், இந்த காட்டியல் திணைக்களம், இவை எல்லாவற்றிலும் கூட பெரும்பான்மையான மக்கள் தான் அலுவலர்களாக இருக்கிறார்கள். அதாவது பதவி நிலை அலுவலர்களாக ஏனைய மக்களும் இருக்கிறார்கள், எங்களுடைய மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒப்பீட்டளவில் மிக குறைவாக இருக்கிறது. இப்படி இருக்க அந்த முடிவுகளை எடுத்தல் என்பது கொஞ்சம் கடினமான விடயமாகத்தான் இருக்கு. இதே நேரத்தில் இப்படியான ஆய்வுகளை மேற்கொள்வது அல்லது ஆவணப்படுத்தல்களை மேற்கொள்வது அல்லது இன்னும் ஒரு பரப்பிலே நாங்கள் சொல்லலாம், உதாரணமாக ஒரு ஒரு பதிவு, ஒரு ஆவணப்படுத்தல் பதிவாக இருக்கட்டும் அல்லது ஒரு கட்டுரையாக இருக்கட்டும் அல்லது இன்னும் ஒரு விடியப்பரப்பாக இருக்கட்டும், இதை நாங்கள் எங்களுடைய மொழியில் எழுதி எங்களுக்குள்ளே மீள மீள வாசித்து கொண்டிருப்பதும் கூட ஒரு எல்லைக்கப்பாலே பயனற்றதாக மாறிவிடும். இன்னும் ஒரு சமூகத்துக்கு சொல்லக்கூடிய பொதுமொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலே கூட அவற்றை நாங்கள் எடுத்து ஒரு உலகுக்கு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்படியான விடயப்பரப்புகளை முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் சாமானிய மக்களுக்கிட்ட சொல்ல வேணும், அரசியல் தலைவர்களை கைகாட்டுவோம், அவையை கேட்டு அவை புத்திஜீவிகளை கைகாட்ட வேணும். நாங்கள் புத்திஜீவிகள்கிட்ட கேட்டு அவை சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே எங்களால் பயணிக்க இயலாத தனி மனிதராக, ஏனென்றால் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு அவை முகம் கொள்ள நேரிடும் என்கிற ஒரு கருத்து வந்து அவைகிட்ட இருக்குது. இப்படி இருக்கேக்கு யாரைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இந்த இடத்துல நான் இந்த விடயம் நீங்கள் கூறிய விடயம் தொடர்பில் பலரோடு நான் பேசியிருக்கின்றேன். எங்களுடைய மொழியில் இருக்கிற எங்களுடைய விடயங்கள் நாங்கள் எங்களுடைய மொழியில் வைத்திருந்தால் எங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்கு தான் இந்த விடயம் நிற்க போகுது. இதே வந்து நாங்கள் ஒரு சாதாரணமாக இணைய வழியினூடாக ஆங்கில மொழியில மொழியாக இருந்தாலும் சரி, இப்போ தற்பொழுது சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே படிக்கக்கூடிய மொழியாக இருந்தால் ஆங்கிலமாக இருக்கிறது, தமிழ் மொழியாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே படிக்கக்கூடிய சாதாரண அமெரிக்காவில் இருக்கிறவருக்கும் தெரிய போது எங்களை குறுந்தூர் மலையில் என்ன வரலாறு இருக்கின்ற படிக்கல. அப்போ இங்கே ஒரு பிரச்சனை எழுதுகின்ற போது அவர்களை குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான ஒரு விடயத்தை இவர்கள் அரசு எதிர்க்கு என்று அவர்களோட குரல் கொடுத்த அவர்களுடைய பலமும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது நான் சொல்லக்கூடிய இருக்கு. இந்த இடத்துல நாங்கள் பார்த்தால் ஒருவரை ஒருவர் தட்டி கழித்துக் கொண்டு செல்வதை விட அரசியல் தலைமைகள் கூறுவார்கள் கல்வியலாளர்கள் மீது, கல்வியலாளர்கள் அரசியல் தலைமைகள் மீது நாங்கள் சாட்டிக்கொண்ட எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர வேண்டிய தேவையான இருக்கு. இதில் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தால் சில பேராசிரியர்கள் புத்திஜீவிகள் அடுத்து எங்களுடைய தமிழ் தலைமைகள்
அத்தோடு என்ன இதுக்கு நாங்கள் அதிகளவான நிதிகளையும் செலவிட வேண்டிய தேவை இருக்கும். இதுக்கு புலம்பெரிசில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லாருடைய ஒன்றுணைவும் தான் இதனுடைய வெற்றியாக இருக்குமே தவிர தனி மனிதனாக இதில் போராடுவது என்பது சாத்தியம் இல்லாமல் தான் இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த இணைந்த கரங்களுக்கு தான் பலம் என்பதைப் போல யார் அந்த பூனைக்கு மணி கட்டுவது என்பதாகத்தான் இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. ஆனால் உரியவர்கள் முன்வருகிற போது நிச்சயமாக சாத்தியப்படுத்தலாம். இப்படி இருக்க இனமரபுடைய பரப்பு சார்ந்து நாங்கள் பேச வேண்டியிருக்கு இந்த சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா தெற்கில இருந்து இன்றைக்கு வடக்கு நோக்கி வருகிற மக்களுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் வடக்கிலே மிக முக்கியமாக யாழ்ப்பாணம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே நயினாதேவி தேடி வருகிறார்கள். நயினாதேவிக்கு கூட அண்மையில் சிக்கல் எழுந்திருக்கிறது, பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது அந்த படகு டிக்கெட்டிலே. இப்படியெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில இடங்களையெல்லாம் பார்க்க வருகிறார்கள். ஆனால் எங்களுடைய மக்கள் ஒப்பீட்டளவிலே எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் சென்று பார்வையிடுவதோ அல்லது எளியவர்களுக்கு அவை தொடர்பான அந்த புரிதல்களை ஏற்படுத்துவதோ ஒப்பீட்டளவிலே குறைவாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த சுற்றுலாத்துறை மூலம் எங்களுடைய சமூகத்தில் அதுவும் வளர்ந்து வருகிற இளையவர்களுக்கு இப்படியான வரலாறு சார்ந்த வாழ்வியல் சார்ந்த எங்களுடைய அடையாளங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய புரிதலையும் அந்த பற்றையும் ஏற்படுத்தலாம். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன். மன்னித்தலை சிவன் ஆலயத்திலே அதை ஒரு சுற்றுலாத்துறை மையமாக நாங்கள் உருவாக்குகின்ற பொழுது எங்கட பிள்ளைகளும் வந்து அதனை தேடி படைத்து கற்றுக்கொள்ள அங்கே இருக்கிற விடயங்கள் அறிந்து கொள்ளக்கூடியாக்கும். அதே போன்று தெற்கிலே இருந்து வரக்கூடியவர்களும் எங்களுடைய விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியார்கள். இல்லைனா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் பார்வையிடவும் கூடியதாக இருக்கும். அத்தோடு எங்களுக்கு வந்து அந்நிய சிலாவணியும் அதிக அளவில் கிட்டக்கூடியதாக இருக்கும். அதற்கு எவ்வாறு ஆரம்பத்தில் கூறிய விடையவர் சொன்னால் முட்டுக்கட்டையாக இருப்பது தொல்லியல் திணைக்களம். நாங்கள் அந்த இடத்துல அவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் சென்று அதனை நாங்கள் ஒரு சுற்றுலாத்துறை மையமாக ஆக்குமாக இருந்தால் உடனடியாக அவர்களை கைது செய்து வழக்கு தொடர்கின்ற சம்பவம் ஒரு விடையப்பரவு இருக்கிறது. நாங்கள் ஆய்வு என்பதற்கு அப்பாலே சாதாரணமாக ஒரு பேருந்திலே அவர்கள் எப்படி நயினாதேவை தேடி வருகிறார்களோ, அங்கே இருக்கக்கூடிய விகாரியை தேடி வருகிறார்களோ, அல்லது இங்கே இருக்கக்கூடிய அராலியில் இருக்கக்கூடிய ஒரு யுத்த சின்னத்தை தேடி வருகிறார்களோ, அப்படி நாங்களே எங்களுடைய பிள்ளைகளை சாதாரணமாக உள்ளூரிலே அதுக்கு அடுத்ததாக உள் மாவட்டத்திலே வெளி மாவட்டத்தில் இப்படி அழைத்து செல்ல முடியாத அறிமுகப்படுத்த முடியாது. இதைத்தான் இதனை நாங்கள் ஒரு ஒரு செயல் திட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்று நான் அதனை தற்பொழுது எழுதி வருகிறேன். நாங்கள் பார்க்க வேண்டும். எங்கட பிள்ளைகளுக்கே தெரியாத விடயத்தை நாங்கள் அடுத்து வருகிற சந்ததிக்கு நாங்கள் கொடுக்க முடியாது. உண்மையிலே இப்போ நாங்கள் தெளிவடையணும் இல்லை எங்களுக்கு பின்னிருக்கிறவர்கள் தெளிவடைந்தால் தான் எங்கள் சாதாரணமாக இப்போ முல்லத்தீவில் இருக்கிற விடைய போன்ற யாழ்ப்பாணம் இருக்கிற பிள்ளைகள் போய் தேடி படிக்க வேண்டும், அதனை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்போ ஆரம்ப காலத்தில் நாங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற காலத்தில் சிகிரியாக வந்து நாங்கள் படத்திலாம் பார்த்தோம், நாங்கள் படத்தில் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நேரடியாக பிள்ளைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. போக்குவரத்து வசதி இருக்கலாம் இல்லாமல் போகக்கூடிய நிலைமை இருக்குது. அதே போன்று இன்று எங்களுடைய வடக்கில் இருக்கக்கூடிய விடயங்களில் எனக்கு தெற்கிலேயோ கிழக்கிலேயோ எங்களை விடயங்கள் இருக்குது, தெற்கிலும் எங்களை விடயங்கள் நிறைய இருக்கிறது. அதனை பார்க்கக்கூடிய வழிவகைகளை எங்களுடைய பாடசாலை கல்வியலாளர்களும் வந்து எங்களுடைய வட மாகாணத்தினுடைய மாகாண கல்வி திணைக்களமாக இருந்தாலும் சரி இல்லையென்று சொன்னால் எங்களுடைய அறிவியலாளர்களும் சரி அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஒரு சுற்றுலா துறை மையம் ஒரு சுற்றுலாக்காக அழைத்து செல்கிறார், எங்கே அழைத்து செல்கிறார்கள், தெற்கு காலத்தில் சொல்கிறார் சாதாரணமாக சுவா கூடிக்கொண்டே காட்டுறார்கள் இல்லைன்னு சொன்னால் பேரணியா பார்க்க கூடிக்கொண்டே காட்டுறார்கள். அதனை காட்டுது எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை எங்கள்கிட்ட அடையாளங்களை கூடிக்கொண்டே காட்டினா தான் எங்கட பிள்ளைகளை வந்து தெளிவடைவார்கள். அந்த விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னிலைப்படுத்தல. நாங்கள் பேரானை பார்க்க போய் நாங்கள் எந்த காலத்திலும் பார்த்துக்கொள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அது இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் எங்களுடைய ஆவணங்களை நாங்கள் பார்த்து எங்களை பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. இதுக்கு ஒட்டுமொத்தமான முறையில் எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய கல்வி திட்டங்களை சில மாற்றங்களை கொண்டு பிள்ளைகளுக்கு சுற்றுலா என்ற ஒரு விடயத்திலே கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய அடையாளங்களை பார்ப்பதற்கான செயல் திட்டங்கள் உருவாக்க வேண்டும். கட்டாயமாக உருவாக்க வேண்டும். உண்மை நீங்க சொன்ன மாதிரி உதாரணமாக நாங்கள் தெற்கிலே கதிர்காமம் இருக்கிறது, அப்படியே நாங்கள் சென்றால் பொல்நறுவையில் இரண்டாம் சிவாலயம் இருக்குது. இப்படி அடையாளங்கள் நிறைய இருக்குது. ஆனால் கதிர்காமம் எல்லாம் நாங்கள் பாடசாலையிலே கற்கிற காலத்திலே அங்கே சென்றபோது ஓம் என்று அங்கே ஒரு தமிழிலே அழகான எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. இன்றைக்கும் முற்றுமுழுதாக மாற்றமடைந்து அது கத்தர்காம தெய்வமாக மாறிவிட்டது. இப்படி இருக்க இந்த அடையாளங்களை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்குது, எங்களுடைய பெற்றவர்களிடத்தில் இருக்குது, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை. இப்படி இருக்க நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீங்க, வடமாகாணம். இந்த வடமாகாணத்திலே ஒரு காலத்தில் வடமாகாண சபையும் இயங்கிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு அது என் நிலையில் இருக்கிறது என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடியும். அவர்கள் இருந்திருக்கக்கூடிய காலப்பகுதியிலும் சரி அல்லது நிர்வாக நிறுவனங்கள் ஊடாக முறையாக எங்களுடைய நிலத்திலே காணப்படக்கூடிய அந்த அடையாள சின்னங்களை பராமரிப்பதற்கான ஒரு ஆவணப்படுத்துவதற்கான அந்த செயற்பாடுகளை எந்த அளவுக்கு முன்னெடுத்திருந்தார்கள்? கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்றுதான் மாகாண சபை இயங்குகின்றார் நான் கூறுவேன் என்பது. அது இயங்கி எந்த விட காலப்பகுதியிலே எந்த விதமான உரித்தான செயற்பாடுகளும் செய்யவில்லை. நான் நினைக்கிறேன் கனகராங்குள பகுதியில் உங்களுக்கு தெரியும் ஒரு குடியேற்ற திட்டத்தினை இராணுவத்தினர் அமைத்திருந்தார்கள். அதில் அனுரபுரா மாவத்தை என்று சொல்லி நீங்கள் இப்போ அது உடைக்கப்பட்டிருக்க நினைக்கிறேன் பார்க்கலாம். அதில் வந்து ஒரு கல்வெட்டில் பார்த்திங்கனால் அனுரபுரா மாவத்தை என்று கூறி ஒரு 50 பேருக்கு விடுதலை கொடுத்திருந்தார்கள். இதே காலப்பகுதியில் மாகாண சபை இயங்கி கொண்டது. அதே காலப்பகுதியில் எத்தனை கிராமத்தில் நாங்களுடைய தமிழ் பேர்களை நாங்கள் சூட்டியிருந்தோம்?
ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அவர்கள் தெற்கிலேருந்து வந்து இங்கே வந்து வீட்டுத்திட்ட கொடுத்துட்டு ஒரு பேரை சூட்டுகிறார்கள், சிங்கள பேரை சூட்டுகிறார்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் இருந்த நாங்கள் அந்த பேரை நாங்கள் சூட்டே இல்லை. இளவரசர் நாங்களுடைய மன்னர்களுடைய சிலைகளை வைக்கிறதுக்கு நான் வச்சு நினைக்கிறேன், டெண்டு ஒரு சிலை வச்சிருக்காரு நினைக்கிறேன், அக்கராசன் மன்னன் சொல்லி வச்சுனா அதுவும் பாரிய பிரச்சனைகள் தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு மன்னர் இல்லை என்ற அளவிலேயே அந்த பிரச்சனை. அதே போன்று நான் நினைக்கிறேன், பல்லவரங்கிட்ட சந்தையில இன்னும் ஒரு பல்லவராசன் என்கிற மன்னருக்கான சிலை வந்து வைக்கப்பட்டிருந்தது. பிறகு வந்து நான் நினைக்கிறேன் உருவ மாற்றங்களிலே ஏதோ மாற்றங்கள் நிகழ்ந்தது தெரியவில்லை, இன்னொடத்திலே மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊருக்கு செல்லக்கூடிய பாதை என்பது அது நான் நினைக்கிறேன் ஐரோப்பியர் காலத்தில இருந்து அப்படித்தான் இருக்கும் போல குன்றும் குழியுமாக மக்களை கவனிக்காத ஒரு நிலைமை வந்து இருக்கிறது. இது நான் நினைக்கிறேன் நான்கு வருடங்களுக்கு முதல் பல்லவரன் கட்டுன்ற கிராமத்துக்கு நான் சென்றிருந்தேன், ஒரு ஆய்வு செய்வதற்காக நான் சென்றிருந்தேன். சென்று பொழுது பார்த்தால் அங்கே அந்த கிராமம் வந்து 18 அந்த மன்னன் அக்ரசன் என்ற மன்னன் பல்லவரா என்ற மன்னன் 18 கிராமங்களை உள்ளடக்கி தொழில் ரீதியாக அந்த கிராமங்களை பிரித்து வைத்திருந்தார். அதுலதான் நக்கரன் கந்தபுரம் அப்படி சேர்ந்த கிராமங்கள் எல்லாமே அதுக்கு உள்ளடக்கப்படுகிறது. ஆனால் அங்கே பார்த்தால் 200 வருடத்துக்கு முற்பட்ட அந்த மரங்கள் நிற்கிறது, அந்த கிணறுகள் இருக்கிறது, அனைத்து விடங்களும் அங்கே இருக்கிறது. அந்த இடத்து பகுதிக்கு செல்ல அந்த இடத்துல தற்பொழுது மக்கள் இல்லை, ஒட்டுமொத்தமாக இடம்பெயர்ந்து நான் நினைக்கிறேன் அருகில் உள்ள கிராமத்தில் தான் இப்போ குடியேறி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் செல்லக்கூடிய பாதைகள் எதுவும் இல்லை. ஆனால் அந்த இடத்து சுற்றுலாத்துறை மையமாக உருவாக்குவதற்காக அந்த பகுதி மக்களோடு கூட நான் பேசியிருந்தேன். அங்கிருந்த கல்வியாளர்கள் பலர் இருந்தார்கள், பல்கலைக்கழக மாணவர்களும் இருந்தார்கள். அந்த பகுதியை சுற்றுலாத்துறை மையமாக நாங்கள் உருவாக்கி எங்களுடைய விடயங்களை அடையாளப்படுத்த வேண்டும். ஆனால் அதுக்கான முயற்சிகள் யாரும் எடுப்பதற்கு முன்வரவில்லை. என்ன காரணம்? அதற்காக அவர்கள் சொன்னால் ஆறாவது செய்துவிட்டு போகட்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. நான் கூறியிருந்தேன், நான் முடிந்த அளவுக்கு இன்னும் என்னால் முடிந்த இல்லை சொன்னால் வேறு பகுதியினரை அழைத்து நான் இதுக்கான முழுமையான முயற்சிகளை செய்கிற என்று கூறுகிற பொழுது அதில் அக்கறை செலுத்தவில்லை. எங்களுக்கு என்ன என்ற அளவிலே அந்த மக்கள் இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இந்த அந்த பகுதியில் தற்பொழுது ஒரு குடி கூட இல்லை, ஒரு குடும்பம் கூட இல்லை. ஆனால் 40 வருடத்துக்கு முதல் பல கம்பெனிகள் கூட அங்கு இயங்கி இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் இந்த பிரதான வீதியினூடாக வீதியினுடைய வலது புறம் பார்த்தால் பல கம்பெனிகள் இயங்கி இருக்க பல நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ்ந்த அந்த அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது. ஆனால் இன்று அந்த இடத்துல ஒரு குடும்பம் கூட அந்த இடத்துல இல்லை. தற்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயபுரம் என்ற பகுதியில் நம்ம எந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு பொறுப்பு இல்லை என்ற அளவிலே தான் அந்த சமூகம் இயங்கி கொண்டு. காரணம் என்றால் மக்கள் ஒரு இடத்துல இருந்து வெளித்தள்ளப்படுகிறோம் என்றால் அங்கே வந்து நிறைய காரணி வந்து செல்வாக்கு செலுத்தும். உதாரணமாக மக்களுக்கான முறையான போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு நீரை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகள் இருப்பன. இப்படி மக்களுக்கான அந்த வாழ்க்கையை கொண்டு செல்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டியது மக்கள் தலைவர்களுடைய, திணைக்களங்களுடைய, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கடமையும் கூட. எப்படியாவது என்னுடைய வேலையை நான் செய்வதற்கு எவ்வளவுக்கு நான் முயற்சிப்பேனோ அதே அளவுக்கு நிதியை திரட்டி அந்த வேலையை செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. இல்லை, இப்படி இருக்கிற போது இன்னமருடைய பிறப்பம் இன்றைக்கு நாங்கள் பேச வேண்டியது, எங்களுடைய அநேகமான கிராமங்களில் மக்களே இழந்த நிலங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொன்னதை போன்று மிகவும் பூர்வீகமான பல கிராமங்கள் இன்றைக்கு பட்டிகள் மண்டக்கூடிய ஒரு இடமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்றால் மக்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையிலே நகரங்களை நோக்கி புலம்பெயர்கிறது, அது இடம்பெயர்கிற ஒரு தன்மையை வந்து நாங்கள் காண்றோம். இது ஒரு புறம் போய்கொண்டிருக்கு. இன்னொரு புறத்தில் அந்த நிலங்கள் மக்களை இழக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய அடையாள சின்னங்களை பௌத்த அடையாள சின்னங்களாக மாற்றுகிற ஒரு தன்மை வந்து நடந்து கொண்டு இருக்குது. அது குருந்தூர் மலையாக இருக்கட்டும், வெடுக்குநாறு மலையாக இருக்கட்டும், அல்லது நெடுந்தீவில் இருக்கக்கூடிய வெடியரசன் கோட்டையாக இருக்கட்டும். அண்மையில் இந்த வெடியரசன் கோட்டையை கூட அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு சிங்கள பிராமி எழுத்து என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் உரிய பேராசிரியர்கள் அல்லாத தமிழ் பிராமி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிற போது இன்னொருடைய பரப்பை நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது தமிழ் பௌத்தம். தமிழ் மக்கள் ஒரு காலத்திலே தமிழ் மக்களில் ஒரு பகுதியினர் பௌத்தத்தை ஒரு நெறியாக ஏற்று ஒழுகி இருக்கிறார்கள். இது நாங்கள் மறைக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் இந்த தமிழ் பௌத்தத்தை தமிழ் மக்களில் ஒரு பகுதியினர் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை ஏன் இன்றைக்கு பேசுவதற்கு நாங்கள் தயங்குகிறோம்? உண்மையிலேயே தமிழர்கள் என்ற ஒரு ஆதி இனத்துக்கு பின்னான காலப்பகுதியால் சிங்களவர்கள் என்ற இனம் தோன்றி என்பதன் வரலாற்று உண்மை. உண்மையிலேயே அது நாங்கள் சைவம் என்றதிலிருந்து 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்து என்று கூறி இன்று சைவமா இந்துவா என்ற பிரச்சனை எங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதிலே சைவ பௌத்த தமிழர்கள் என்ற விடயம் கூட இன்றைக்கு பிரச்சனை. பௌத்த தமிழர்கள் என்ற விடயத்தின் பின்னான காலப்பகுதி அது மறைவித்தான் பௌத்தர்கள் என்ற ஒரு விடயம் என்று வந்தது. அதனை இன்றைக்கு சிங்களவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. அதே போன்றுதான் எங்களுடைய தமிழர்களும் அதை ஏற்க மறுக்கின்றார்கள். தமிழ் பௌத்தம் ஒன்று இருந்தது என்பதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையத்தான் எங்களுடைய தமிழர் இருக்கிறார்கள். என்னால் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் தமிழர்களில் இருந்தால் சிங்களர் வந்தவர்கள் என்றே நாங்கள் உறுதிப்படுத்த முடியும்.
இல்லியன்ஸ்னால் உறுதிப்படுத்த முடியாது. இல்லைன்னா தமிழ் பௌத்த தமிழர்கள்லாம் தமிழ் பௌத்தத்தை பின்பற்றி இருந்தார்கள். அதுக்கு பின்னான காலப்பு தான் தனியே பௌத்தர்களாக மாறுது. இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு மாற்று மதங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய சமயத்துக்குள் ஊடுருவிப்பதன் காரணமும் இன்று அவர்கள் மாறி இருக்கா. இன்னும் குறிப்பிட்ட 50 வருடத்துக்கு பின்னான காலப்பகுதியில் அவர்கள் சொல்லி இருந்தால் எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றார். ஆரம்ப காலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கலாச்சாரங்களை அவர்கள் பொட்டு வைப்பதில்லை, இல்லைன்னு வேட்டி அணிவதில்லை, எங்களுடைய பொங்கல்களை அவர்கள் கொண்டாடுவதில்லை. ஆனால் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு உடையதையும் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னொரு 50 வருடத்துக்கு பின்னான பகுதியிலே அவர் கூறுவார்கள் என்றால் இதிலிருந்து தான் எங்களிலிருந்து தான் அவர்கள் உருவாகினார் என்ற நிலைமையினை கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போன்றுதான் இன்றைக்கு எங்களுடைய மக்களும் வந்து இல்லைன்னு எங்களுடைய கல்வியாளர்களும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் பௌத்தம் என்றதனை ஏற்றுக்கொள்ளாததுடைய அதாவது என்னத்துக்காக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதனை ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய மரபுகள் பாதிக்கப்படுமா என்ற தமிழ்நாட்டிலே தமிழ் பௌத்தம் என்பது மேலோங்கி இருந்திருக்கக்கூடிய காலத்திலே சமயகுருவர்கள் தோன்றி பௌத்தத்துக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாடை தோற்றுவித்து சைவ சமயத்தை மீளெழுச்சி பெற செய்தார்கள் என்பது நாங்கள் படித்திருக்கக்கூடிய விடயம். அதே நேரத்திலே தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம் உட்பட்ட அநேகமான பிரதேசங்களிலே தமிழ் பௌத்தம் என்பது உயர்ந்திருந்த ஒரு காலப்பகுதி, அதாவது அதிகமான மக்கள் பின்பற்றி இருக்கக்கூடிய காலப்பகுதியிலே அருகிலே இருந்திருக்கக்கூடிய ஈழத்திலே தமிழ் பௌத்தத்தினுடைய செல்வாக்கு என்பது அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு வெளிப்படுகிற அந்த எச்சங்களை ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இல்லை பார்க்கணும், அது அந்த எச்சங்கள் சிங்கள மயமாக்கல் என்கிற ஒரு அடிப்படையில் பார்க்கல எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வருது. ஆனால் இல்லை, தமிழ் மக்களில் ஒரு பகுதியினர் தமிழ் பௌத்தத்தை பின்பற்றி இருக்கணும் என்ற அந்த உண்மையை நாங்கள் எடுத்துரைக்கல, இந்த நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நாங்கள் ஒரு தீர்வு முன்வைக்கலும் இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பாக இருக்குது? இதை மக்கள் பிரதிநிதிகள் இவை தொடர்பான அந்த விழிப்புணர்வுகளை கொடுக்கறதுல பின்னிக்கணுமா? இதில் தமிழ் அதாவது நான் கூறி ஆரம்பத்திலே கூறியிருக்கக்கூடிய நான் பல தடவை கூறுகிற முடியும் எங்களை தமிழ் தலைமைகள் பின் அதாவது பாராளுமன்றத்திலே கதைக்க வேண்டிய விடயங்களை கதைப்பதில்லை. உண்மையை சொல்ல போனால் பாராளுமன்றத்துக்கு ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் என்று தெரியாமல் தான் போகிறார். நான் நினைக்கிறேன் கடந்த நாட்களில் பார்த்தோம்னு சொன்னால் சொல்ல ஒருத்தருடைய சப்பாத்தை நக்கிறார்கள் சொல்லி இன்னொருத்தர் அவருடைய பாவாடையிலே நீ பின் நிற்கிறேன் சொல்லி தான் கூறுவாரு. வேற பாராளுமன்றம் என்றது ஏன் உருவாக்கப்பட்டது என்னத்துக்காக இருக்கிறது என்று கூட தெரியாத அளவில் தான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ஒரு பாராளுமன்றம் என்பது நாட்டினுடைய காத்திரமான செயல் திட்டங்களை உருவாக்கி மக்களுக்கு நடைமுறைப்படுத்துவது தான் இருக்கிறது. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கோலத்தை கொண்டு வருவதும் இல்லைன்னு சொன்னால் தூள் கரைத்து அடிப்பதும் இல்லைன்னு சொன்னால் இவ்வாறான வசப்பு வார்த்தைகளை பேசுவா தான் இருக்கிறது. அவ்வாறு நாங்கள் எங்களுடைய தமிழ் தலைவர்களை தெரிவு செய்தது எங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான். ஆனால் இந்த எத்தனை தமிழ் தலைவர்கள் பேசுகின்றார்கள், எதை பேசுகின்றார்கள்? ஒரு குறிப்பிட்ட விடயத்தை மாத்திரம்தான் இப்போ பாய் கிளிவது கிளிய கிளிய பேசிக்கொண்டிருக்கிறார். வடக்கிலே இருந்த ஒரு பகுதியும் தெற்கிலே இருந்த ஒரு பகுதியும் தங்களை முன்னிலைப்படுத்துவதாக பேசிக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய அடையாளங்களை காப்பதற்கு அவர்கள் பேசவில்லை இதுவரைக்கும். எங்களுடைய தொல்லியல் சார்ந்த விடயங்களை அந்த பிரச்சனை எழுகின்ற பொழுதுதான் பேசுகின்றார்கள். நீங்கள் கூறிய தமிழ் பௌத்தம் என்ற விடயத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். வெளியே கொண்டு வந்தவர்கள் தான் தமிழர்களுடைய சைவ சமயத்தில் இருந்து தான் தமிழ் பௌத்தர்கள் வந்தார்கள் என்ற விடயத்தினை நாங்கள் அவர்களை தெளிவுபடுத்த முடியும். தெளிவுபடுத்துகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் அரைவாசி இருந்தாலும் அதை தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் இந்த பிரச்சனைகளை அவர் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர் தங்களை இருப்பத்தக்க வைக்க வேண்டும் என்பதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. மொத்தத்திலே நாட்காலிகளை பலப்படுத்துகிற செயற்பாடுகள் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். சரி, இது இப்படி இருக்கு. நாங்கள் இப்படி உரையாடி கொண்டு இருக்கிற போது இன்னும் ஒரு விடைபரப்பை யோசிக்கலாம். இந்த சிங்கள மக்களிடத்திலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், தமிழ் மக்களிடத்திலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இதே போன்று தமிழ் மக்களிடத்திலே வந்து தமிழ் பௌத்தர்கள் இருந்திருக்கலாம். மிக முக்கியமாக நாங்கள் சிங்கள மொழி எடுத்துக்கொண்டால் கூட 11ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் சிங்கள மொழி எழுச்சி பெற்றது என்று தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த காலப்பகுதிக்கு பிற்பாடுதான் சிங்களம் என்பது இலங்கையிலே வந்து உச்சம் பெற்றிருக்குது. ஆனால் அதற்கு முதலும் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு இன அடிப்படையிலான பரம்பல்கள் இருந்திருக்கிறது, கலாச்சார செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கு. ஆகவே அவை சார்ந்திருக்கக்கூடிய அடையாளங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தான் வேண்டும். இன்னும் ஒன்று, நாங்கள் மட்டக்களப்பு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இயக்கரும் நாகரும் நகரெல்லாம் கலந்து ஒரு இனக்குழுவாக இனம் அப்படின்னு சொல்லி இனக்கலப்பு சார்ந்து பேசுகிறது. இப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட தமிழ் மக்களும் சிங்களவர்களாக இருக்கலாம். உதாரணமாக புத்தளத்துக்கு அண்மையில் இருக்கக்கூடிய சிலாபத்திலே வந்து ஒரு கதை இருக்கிறது, கடலில் தமிழும் கரையிலே சிங்களமும் கதைக்கிற ஒரு இனக்குழுவினர் இருக்கிறார்கள் என்று இப்படியெல்லாம் நிறைய பரப்புகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் பேச பேச நிறைய விஷயத்தை கதைக்கலாம். முத்தாய்ப்பாக இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாங்கள் அரசியல்வாதி என்னும் பார்க்காம அல்லது புத்திஜீவிகள் என்றும் பார்க்காமல் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய நிலம் சார்ந்து, தன்னுடைய இருப்பு சார்ந்து, தன்னுடைய குடும்பம் சார்ந்து இப்படி சிந்திக்கிற போது அடுத்த சந்ததி சார்ந்து சிந்திக்க வேண்டுமாக இருந்து இந்த நிலத்திலே வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் என்ன செய்யணும்?
இதில் ஒட்டுமொத்தமாக நான் சொல்லக்கூடிய ஏற்கனவே கூறியது போல எங்களுடைய மக்களாக இருந்தாலும் சரி, கல்வியாளர்கள் இல்லை தமிழ் தலைமைகள் புலமைந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக இணைய வேண்டும். நாங்கள் மீண்டும் 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 நாங்கள் தனித்தனி வேறுபட்டு கொண்டு நிற்கிறோம் என்பது அடையாளப்படுத்த முடியாது. ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இணைந்து எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது, எனக்கும் பொறுப்பு இருக்கிறது, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இல்லை அனைத்து தலைமைகளுக்கும் எங்களுடைய பொறுப்பு இருக்கிறது. எங்களை அடையாளப்படுத்த முதலில் நாங்கள் ஆரம்பிப்பதை அடையாளப்படுத்தணும். அடுத்தது எங்களுடைய விடயங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய விடயங்களை தாரை வார்த்து விட்டு நாங்கள் எங்களை அடையாளப்படுத்த எதுவுமே இல்லாத கையில நிக்க வேணும். அப்ப இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக எங்களுடைய சமூகம் ஒரு இணைந்து எங்களுடைய விடயங்களை பாதுகாக்க இனி என்று சொன்னாலும் கூட கெட்டு விட்டது. பதிமூன்று வருடமாக நாங்கள் சாதித்த எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே கைவிட்டு விட்டோம் நாங்கள். ஆனால் இனியும் நாங்கள் இதே நிலைமை நாங்கள் இருப்போம். அந்த இதுல நான் கூறக்கூடிய தெளிவான ஒரு விடயம் என்ன சொன்னால், மக்கள் வெளிப்படைய வேண்டும், எங்களுடைய மக்களுக்கு விளங்க வேண்டும். தமிழ் தலைமைகள் என்ன செய்கின்றார்கள், என்ன மக்கள் தமிழ் தலைமைகளை கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை என்று மக்கள் உருவாக வேண்டும், என்ன மக்களை உருவாக்க வேண்டும். மக்கள் ஒரு பகுதியாகவும் தமிழ் தலைமைகள் ஒரு பகுதியாகவும் கல்வியாளர் ஒரு பகுதியாக போகின்ற பொழுது அவர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக தான் இருக்கு. எங்களுடைய எங்களுக்கு நாங்கள் அடிபட்டு கொண்டிருந்தோம் சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய விடயங்களை தாரவாத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் அவர்களை எங்களுடைய பிரச்சனை நீங்களே அழியுங்கள் என்று கூறிவிடுகின்றோம். சொந்த காசிலே சூனியம் பெய்வது கொண்டு தான் இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் ஒட்டுமொத்தமாக செயற்பட்டு எங்களுடைய வளங்களை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அத்தோடு நான் ஏற்கனவே கூறியது போன்று ஆங்கில மொழியிலும் தமிழ் மொழியிலும் இணையத்திலே அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் எங்களுடைய அடையாளங்கள் அனைத்தையுமே நாங்கள் பதிவு செய்வோம். அதே போன்று பாடசாலை மாணவர்களை நாங்கள் ஒரு சுற்றுலாவாக கொண்டு செல்கின்ற பொழுது அதிலே கொண்டு வரோம். சாதாரணமாக இப்போ மன்னத்தில் சிவன் கோயிலாக இருக்கலாம், குருந்தூர்மலையாக இருக்கலாம், வடுக்கினார்கள் அந்த இடத்துல கூட்டி கொண்டு போய் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் வந்து அது சார்ந்த வரலாறுகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேணும். அப்பொழுதுதான் அவர்கள் சார்ந்து அவர்கள் பின்னுக்கு வருகின்றவர்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இவ்வாறான வரலாறு இருந்த அந்த இடத்துல சொல்லி. நாங்கள் அவ்வாறு நாங்கள் தவறுவோமாக இருந்தால் இந்த மக்கள் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், தமிழ் மக்கள் வெளிப்படையாத இடத்து நாங்கள் மீண்டும் ஒரு இழுபற நிலைக்குள் செல்வோம் என்பதுதான் உறுதியாக கூற முடியும். நிச்சயமாக வெறுமனவே வாய்மொழி வரலாறுகளாக மட்டும் இருந்து விடாமல் அது வரலாற்று ரீதியாக ஆவணப்படுத்தக்கூடிய முயற்சிகளை தேடி நாங்கள் செயற்பட வேண்டும். அதுவும் இந்த காலத்தால் அழியாத வகையிலே ஏனைய சமூகங்களும் பார்க்கக்கூடிய வகையிலே பேணக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை நாங்கள் தேட வேண்டும் என்கிற அந்த முத்தாய்ப்பான கருத்தும் வரவேற்கத்தக்கது. மிக்க நன்றி உங்களுடைய நேர ஒதுக்கீட்டுக்கு. இந்த மிகவும் ஒரு கடினமான ஒரு காலப்பகுதி, வழியிலே காலநிலையும் அப்படி இருக்கிற இந்த காலப்பகுதியிலே நீங்கள் இங்கே வருகை தந்து நிறைவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அகலங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்க நிகழ்ச்சியிலே சமூகத்துக்கு தேவையான சமகாலத்துக்கு தேவையான உடைய பரப்புகள் சார்ந்து நாங்கள் உரையாடியிருந்தோம். இதே போன்று இன்னும் ஒருவடைய பரப்போடும் அவை சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளை.